ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிட்டேருந்து நிறைய மோட்டர் சைக்கிள்ஸை அப்கமிங்கில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறது கிளாசிக் 350யும் 650 ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிற கான்டினென்டல் ஜிடி அண்ட் இன்டர்செப்டார். இதில் இந்த கான்டினென்டல் ஜிடியும் இன்டர்செப்டாரும் 2021 மாடலுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. பெருசாக எந்த ஒரு அப்டேட்ஸுமே கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் தி கலர் சேஞ்சஸ். இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் எந்த மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம், ஃபியூல் டேங்க், ஃப்ரண்ட்ல இருக்க ஹெட்லைட், சீட் செட்டப், சஸ்பென்ஷன்ஸ், டயர்ஸ், டிஸ்க் பிரேக்ஸ் இருந்துச்சோ எல்லாமே அதே மாதிரி தான் இந்த 2021 மாடலுக்கும் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது இந்த மோட்டர் சைக்கிளில் ட்ரிப்பர் நேவிகேஷன் கிடையாது. ரொம்ப ரீசெண்டாக வரக்கூடிய ராயல் என்ஃபீல்ட் மாடல் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது முதல் முதல்ல மீட்டர் 350 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹிமாலயன் லான்ச் பண்ணும்போது கூட புதுசாக இந்த ட்ரிப்பர் நேவிகேஷனை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாமே இந்த கான்டினென்டல் ஜிடிஓ இல்லை இன்டர்செப்டர் 650 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விலை குறைவு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய இந்த மோட்டர் சைக்கிள்களுக்கு இவ்வளோ முக்கியமான ஒரு ஃபீச்சரை அப்டேட் பண்ணாமல் விட்டது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. முக்கியமாக டூரிங் ஃபேக்டருக்காக தான் ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ் நிறைய பேர் இந்த மோட்டர் சைக்கிள்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் இருந்திருக்கும். பட் இதை இன்க்ளூட் பண்ணாமல் ப்ரைஸை அதே மாதிரி வச்சிருக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஹர்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை நாளாக இன்டர்செப்டரோ இல்லை ஜிடிக்காக புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த கஸ்டமர் எல்லாருக்குமே அவங்க வெயிட் பண்ண பீரியடுக்கு ரிவார்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரிப்பர் நேவிகேஷனை கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை இந்த ட்ரிப்பர் நேவிகேஷனை இன்க்ளூட் பண்ணதுக்காக அடிஷ்னல் ப்ரைஸ் ஏதாவது கூட ராயல் என்ஃபீல்ட் சார்ஜ் பண்ணிருக்கலாம். பட் இவங்க எந்த மாதிரி ஒரு கேமை ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் இந்த முக்கியமான ஃபீச்சர் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்டினென்டல் ஜிடியோ இல்லை இன்டர்செப்டர் 650லையோ இந்த ஃபீச்சர் மிஸ்ஸிங். இந்த 2021 இன்டர்செப்டர் 650ல கேனன் ரெட், வெஞ்சரா ப்ளூ, டவுன் டவுன் ட்ராக், சன்ஸ்டே ஸ்ட்ரைப், அதே மாதிரி புதுசாக ஒரு குரோம் வேரியன்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மார்க் 2 அப்படின்னு சொல்லப்படுது. இதன் கூடவே ஜிடி 650க்கு ராக்கர் ரெட், பிரிட்டிஷ் ரேசிங் கிரீன், டக்ஸ் டீலக்ஸ், வெஞ்சரா ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் கூடவே இதில் ஒரு குரோம் வேரியன்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அது மிஸ்டர் கிளீன் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்செப்டர் மோட்டர் சைக்கிள் கிட்டத்தட்ட 2,75,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்குது. இதிலே நீங்கள் குரோம் வேரியண்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 2,97,000 ரூபாவாக இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ் தான். கான்டினென்டல் ஜிடி 650 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 2,91,000 ரூபா இருக்கு. அதிகபட்சமாக இது ஒரு குரோம் ப்ரைஸ் அதாவது மிஸ்டர் கிளீன் ஒரு 3,13,000 ரூபா இருக்குது. ஸோ ஆன் ரோட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது 3,00,000க்கு மேலே வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை பவர் பண்ணக்கூடிய என்ஜின் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதே செட்டப் என்ஜின் தான், இல்லை எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஒரு 647 சிசி ட்வின் சிலிண்டர் ஏர் கூல்டு என்ஜின் தான். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார் ஒரு 47 BHP அண்ட் மேக்ஸிமம் நியூட் மீட்டர் ஆஃப் டார்க் ஒரு 52 NMA கொடுக்கப்பட்டிருக்கு. டிரான்ஸ்மிஷன் டியூட்டியை மேனேஜ் பண்ணுறது ஒரு 6-speed கியர் பாக்ஸ். ரெண்டு வேரியன்ட்ஸ்லுமே டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அதை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.